தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதனை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2,69,00,000 பேருக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் பள்ளி கல்லூரிகளில் 131,000 பணியாளர்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றது. விடுபட்டவர்களுக்கு வரும் 24ஆம் தேதி மீண்டும் மாத்திரைகள் வழங்கப்படுகின்றது. இந்த பணிகளை மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சுமார் 7,30,00,000 ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேனை அமைச்சர் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர், தமிழகம் முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை பணியாளர்கள் பற்றாக்குறையை நீக்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மதுரையில் அமைய உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகளுக்கான டெண்டர்கள் இறுதி செய்யப்பட்டு வருவதாகவும், விரைவில் இந்த பணிகள் துவங்கி 33 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், 2028ஆம் ஆண்டுக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழக அரசின் திட்டமான மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற பெயரில் 6 மாவட்டங்கள் விடுபட்டுள்ளதாகவும், இதற்கு ஒன்றிய அரசின் ஒத்துழைப்பு தேவை என்றும், இதற்காக ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரை பலமுறை பார்த்து வந்துள்ளதாகவும், விரைவில் இதற்கான ஒப்புதல் கிடைக்கும், கிடைத்தவுடன் மயிலாடுதுறை மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் முதலில் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் கடந்த 9 ஆண்டு காலத்தில் மருத்துவத்துறை சார்பாக 200க்கும் மேற்பட்ட விருதுகள் சுகாதாரத்துறைக்கு பெறப்பட்டுள்ள நிலையில், கடந்த ஓராண்டில் மட்டும் 239 விருதுகள் தமிழக சுகாதாரத்துறை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் என்று தெரிவித்துள்ளார். குழந்தைகள் 2,15,00,000 பேர், 20 முதல் 30 வயது உள்ள பெண்கள் 54,67,000 பேர், ஆக 2,69,00,000 பேருக்கு அல்பண்டசோல் என்று சொல்லப்படுகிற குடல் புழு நீக்குகிற மாத்திரைகளை வழங்கும் திட்டத்தை இன்றைக்கு மயிலாடுதுறையில் தொடங்கி வைத்திருக்கிறோம். காலை தொடங்கி வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி இன்று முழுவதும் அனைத்து தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும், குறிப்பாக அங்கன்வாடி ஆசிரியர் பணியாளர்கள் 54,439 பேரும், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் 61,500 பேரும், சுகாதாரத்துறை பணியாளர்கள் 12,000 பேரும், ஆஷா பணியாளர்கள் 2,650 பேரும், ஒட்டுமொத்தமாக 130,550 பேர் இந்த பணியில் முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டு, இந்த 2,69,00,000 குழந்தைகளுக்கும் இளம் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த அல்பண்டசோல் மாத்திரை தருகிற பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று பிற்பகல் 2 மணி வரை அந்த பணி நடைபெறும். 2 மணிக்கு பிறகு விடுபட்டு போனவர்களுக்கு 24ஆம் தேதி இந்த அல்பண்டசோல் மாத்திரை தருகிற பணியினை மீண்டும் இப்பணியாளர்கள் செய்வார்கள். தற்போது பிரதமரே கூட இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களுக்கும் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 36 மருத்துவக் கல்லூரிகள் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி இல்லாத மாவட்டங்கள் என்று 6 மாவட்டங்கள் இருக்கிறது. தென்காசி, மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், பெரம்பலூர், 6 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் எப்போதெல்லாம் பிரதமரை சந்தித்தாரோ, எப்போதெல்லாம் அவருக்கு கடிதம் எழுதினாரோ, அப்போதெல்லாம் இது வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் இதுவரை 13-14 முறை ஒன்றிய அமைச்சரை தொடர்ச்சியாக சந்தித்து இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்னால் கூட உறுப்பு மாற்று தானம், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளில் தமிழ்நாடு இந்தியாவில் முதன் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்றை தந்தார்கள். அந்த விருது பெற போன போது அப்போதும் கூட அந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம். அவர்களும் நிச்சயம் ஒன்றிய அரசோடு அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவரிடத்தில் சொல்லியிருக்கிறோம், மயிலாடுதுறையில் இடம் தயாராக இருக்கிறது, தென்காசியிலும் தனியார் ஒருவர் தந்த தன்னார்வலர் ஒருவர் தந்த இடம் தயாராக இருக்கிறது, பெரம்பலூரை பொறுத்தவரை ஏற்கனவே கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதே தேர்வு செய்து பெயர் பலகை நாட்டப்பட்ட இடம் தயாராக இருக்கிறது. இப்படி 6 மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இடங்கள் தயாராக இருக்கிறது. மருத்துவக் கல்லூரிகள் வேண்டும்.